தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் நம்மாழ்வார் ஆகிய அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் இயற்கை விவசாயம் பற்றி சிறிது நேரம் பேச ஆசைப்படுகிறேன். இயற்கை விவசாயம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, விவசாயிகளுக்கு தங்களுடைய இடுபொருட்கள் அவங்களுடைய நிலத்திலேருந்தே கிடச்சிருது. அதாவது எந்த தேவைக்காகவும், விதைகளுக்காக நம்ம அடுத்தவங்களை கையேந்தி இருக்க வேண்டாம், உரத்திற்காக அடுத்தவங்களை கையேந்தி இருக்க வேண்டாம், பூச்சி கொல்லி மருந்துகளுக்காக, பூச்சி விரட்டிகளுக்காகவும் நம்ம அடுத்தவங்களோட கையை எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் என்ன அப்படின்னா, மோனோ கிராப்பாக அதிகம் பயிர் பண்ணாதீங்க. ஒரே கிராப்பாக வந்து பயிர் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு இழப்பு அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகமான இழப்பு ஏற்படும். அதனால் பல வகை பயிர்களையும், அதாவது எது எது அதிகமாக மூவ் ஆகுதோ, ஒரு 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 ஏக்கரா இருந்தது அப்படின்னா அதை 5 பாகங்களாக பிரிச்சுக்கோங்க, இல்லைன்னா 4 பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு அந்த 4 பாகத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் தக்காளி, ஒன்றில் மிளகாய், இன்னொன்றில் வெங்காயம், இந்த மாதிரி பிரித்து பயிர் பண்ணுங்கள். மோனோ கிராப்பாக பயிர் பண்ணீங்க அப்படின்னா சில நேரங்களில் ஏதாவது ஒரு நோய் தாக்குதல் நடந்தாலோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்தாலோ, விலை குறைந்தாலோ உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக, ஏன்னா எத்தனையோ இது நம்ம பார்த்துருக்கோம், விவசாயிகள் தக்காளியை கொண்டு வந்து ரோட்டில் கொட்டுறதும், பாலை எடுத்து ரோட்டில் ஊற்றுறதும், இதெல்லாம் அடிக்கடி நம்ம நியூஸ் சேனல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மோனோ கிராப்பை வந்து பயிரிடுவதை விவசாயிகள், இயற்கை விவசாயம் செய்பவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு என்னுடைய அட்வைஸ். நம்மாழ்வார் ஐயாவோட அட்வைஸும் அதான். ஒவ்வொரு பயிர்கள், அதாவது நம்மளுடைய தேவைகள் என்னென்னமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லையும் நீங்கள் வெளியில் போய் வாங்க வேண்டாம். நீங்கள் வெளியில் போய் வாங்கினாலும் நீங்கள் காசு போட்டு தானே வாங்க வேண்டியிருக்கும். அதை உங்களுடைய பாதுகாப்பாக வளர்த்துறீங்க, இயற்கையாக வளர்த்துறீங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மீதியை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கோங்க. மீதிக்கு உங்களுக்கு நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க, வாங்குவதற்கு நிறைய ஆட்கள் தயாராக இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இயற்கை விவசாயத்தின் மூலமாக வந்த பொருட்கள்னால் அது உலகத்தில் தனி மதிப்பு மரியாதை இருக்குது, தனி ருசி இருக்குது. அதை ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னாவே ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு தொட்டியில் நம்ம புதினா வந்து நட்டு வைக்கிறோம், புதினா ஒரு கத்தை வாங்கிட்டு வந்துடுறோம், கிள்ளி போட்டுட்டு திருப்பி நட்டு வைக்கிறோம். அதில் வந்து கொஞ்சோண்டு புதினாவை எடுத்து போட்டாவே தக்காளி சாதம் ரொம்ப மணக்குது. நீங்கள் வந்து ஒரு கத்தையே எடுத்துகிட்டு வந்து போட்டாலும் அந்த மனம் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அந்த பொருட்களுக்கு அதிகமான மனம் கிடைக்கிறது, அதிகமான ருசி கிடைக்கிறது அப்படின்னா என்ன ஒரு இதில் நடக்குது அப்படின்னா, அதில் விஷம் தெளிக்கப்படவில்லை, அதுதான் உண்மை. அப்போ விஷம் தெளிக்காத, அந்த செயற்கை உரங்கள் பயன்படுத்தாத, நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஈஸியாக உற்பத்தி பண்ணலாம். இப்போ வந்து 1 ஏக்கரா இருக்குது, 2 ஏக்கரா இருக்குது, அதில் ஒரு பண்ணை குட்டை வச்சுருங்க. கொஞ்சோண்டிய நிலம் பணம் போனாலும் பரவாயில்ல, உங்கள் நிலத்தில் பெய்யக்கூடிய மழையை நீங்கள் சேகரிச்சுக்கோங்க. அடுத்தவங்களை நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அந்த இதை கொண்டு வந்துட்டாங்கனாவே நம்ம ஈஸியாக தண்ணீரை அடைஞ்சிருவோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம கோவில்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அந்த கோவில்கள் அப்படின்னா அதனோட தீர்த்தங்கள்னு ஒன்று வச்சாங்க. தீர்த்தங்கள், ஒரு தீர்த்தங்கள் வச்சாங்களா, ஒரு 4-5 குளங்கள் வெட்டினாங்க. பெரிய பெரிய குளம், மகா மகா குளம். சில குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 27 ஏக்கரா 30 ஏக்கரால இருக்குது குளங்கள். எதுக்காக அவ்வளோ பெரிய குளங்களை கட்ட வேண்டிய நிர்பந்தம்? பெய்யக்கூடிய மழை நீரை எல்லாம் இதில் சேகரிச்சுக்கிட்டாங்க. அதான் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கினாங்க. அந்த மாதிரி நம்மளோட தோட்டத்தில் பெய்யக்கூடிய மழையை நம்ம வெளியில் விட்டுறக்கூடாது. நம்ம அதை ஒரு அணை கட்டி நம்மளுடைய தோட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன குளமாவோ குட்டையாவோ சேமிச்சுக்கிட்டோம்னா நம்ம கோடை காலத்தில் கூட நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விவசாய முறையை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை மக்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சாதாரண நடுத்தர குடும்ப மக்கள் அவங்களாம் என்ன பண்ணலாம், இயற்கை விவசாயத்துக்கு என்ன பண்ண முடியும், அவங்களோட பங்களிப்பு என்ன, அவங்க பங்களிப்புங்கிறத விட அவங்க எப்படி ஆரோக்கியமாக இருக்கலாம், அதுக்காக அவங்களால முடிந்த அளவு இப்போ நிறைய க்ரோ பேக்ஸ் வந்திருக்கு, நிறைய தொட்டிகள் வந்திருக்கு, அதெல்லாம் வச்சு நம்ம கோகோ பீட் மூலமாக என்ன பண்ணலாம், மண்ணுக்கு பதிலாக அந்த கோகோ பீட் யூஸ் பண்ணி மண்புழு உரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், செடிகளை வளர்க்கலாம். நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகள், ஏன்னா காய்கறிகள் விலை தினமும் உயர்ந்து இறங்குது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் வெங்காயம் வந்து வளர்த்திருந்தீங்கன்னா அந்த வெங்காய தாள்களையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போடலாம். வெங்காய சாம்பார்லேயோ இல்லை பொரியலையோ அதை கட் பண்ணி போட்டால் அது தனியாக ஒரு ருசி சுவையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், அதை வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு வெளியில் விற்கிறாங்க. அதையே நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம எல்லாமே பீஸாவில் சாப்பிட்றது தான், பீஸா பர்கர்னு நம்ம போகிறோம் இல்லையா, அதில் சாப்பிட்றது தான். அதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் நம்ம வீட்டிலையே இது பண்ணி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்னேன், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்மள சுவாசம் முக்கியம். இப்போ சுவாச பிரச்சனைகள் தான் எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. இந்த சுவாச பிரச்சனைகள் சரி பண்ணணும்னா நிறைய துளசி செடிகளை வீட்டில் வளைங்க.
என்னால் எதுவுமே வைக்க முடியல சார் வீட்டில், எனக்கு ஒரு பூச்செடியெல்லாம் வைக்க முடியாது, இல்லை தக்காளி செடியோ மிளகாய் செடியோ வைக்க முடியாது, சின்ன சின்ன தொட்டியில் துளசி செடி வளர்க்கலாம் இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இல்லையா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதன் மூலமாக சுற்றுச்சூழல் வந்து என்னது மேம்பாடு அடையுது. உங்கள் வீட்டை சுற்றி, அதாவது வீட்டு இன்டோர் பிளான்ட்டில் வைக்கணும்னா வைக்கலாம், இன்டோரில் நீங்கள் மணி பிளான்ட் வளர்க்கலாம். நான் வந்து தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டம்ளர்லேயே வந்து மணி பிளான்ட்டை போட்டு வச்சுருக்கேன், அது இருக்கிறது வரட்டும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றை என்ன பண்ணுது, அது பியூரிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கு, எனக்கு ஆக்சிஜன் கிடச்சிட்டே இருக்கு. வீட்லேயே கூட எனக்கு நல்ல பியூர் ஆக்சிஜன் கிடைக்குது. எப்படி அப்படின்னா, டெல்லியில் நம்ம சொன்னோம், டெல்லியில் காற்று மாசுபாடு அடையுது அப்படின்னு. அமெரிக்க அதிபர் ஒருத்தர் வந்துட்டு போனார், பராக் ஒபாமா வந்துட்டு போனப்போ சொன்னாங்க, அவரோட ஆயுள் காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாங்க. எப்படி சயின்டிஸ்ட் சொன்னாங்க அப்படின்னா, டெல்லிக்கு வந்துட்டு போனதுனால குறைஞ்சிருச்சான். ஏன் அப்படின்னா, அந்த காற்று மாசுபாடுல அவர் 24 மணி நேரமும் 38 மணி நேரமும் இருந்ததுனால அவரோட ஆயுட்காலம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி அந்த காற்று மாசுபாடு தான் இப்ப பெரிய முக்கியமான பிரச்சனையா போயிட்டு இருக்கு. எப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது போய் நம்ம வாட்டர் பாட்டில தூக்கிட்டு அலைஞ்சிருக்கோமா, நினைச்சு பாருங்க, நம்ம குடிக்கிற தண்ணிக்கு பாட்டில டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கோமா. இப்ப எங்க போனாலும் நம்ம ஆர்வ வாட்டரில் டிபெண்ட் பண்ணி இருக்கோம், எல்லா இடத்துலயும் சோர்ஸ் தண்ணி இருக்கு, ஆத்துல நிறைய தண்ணி ஓடுது, எல்லாமே நடக்குது. ஆனா நம்ம ஆத்து தண்ணி டைரக்டா குடிக்கிறோமா, குடிக்கிறது இல்ல, ஆர்வ வாட்டரை தான் நம்ம தேடுறோம். ஏன், அந்த நீர் மாசுபாடு அடைந்து விட்டது, இனி வரும் காலங்களில் காற்று மாசுபாடு அடையும். எல்லாரும் எப்படி சந்திரமண்டலத்துக்கு முதுகுல வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிட்டு போனானுங்களோ, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும்னா அவன் ஆக்சிஜனை சுமந்துட்டு போக வேண்டிய நிர்பந்தத்துல நம்ம இருக்கோம். இப்ப நம்ம சொன்னா சிரிப்பா இருக்கு, ஆனா அது உண்மை, இது நடக்க போகுது. ஏன், நிறைய ஆக்சிஜன் பார்ஸ் இப்ப ஓபன் ஆயிடுச்சு, மெட்ராஸ்ல இருக்கு, டெல்லியில இருக்கு. நீங்க போய் அந்த பார்ல உட்காந்துக்கிறீங்க, 90% ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த வாயு வந்து சுவாசிக்கலாம். அந்த சுவாசிக்கிறதுக்கு நீங்க எத்தனை மணி நேரம் இருக்கீங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு நீங்க பே பண்ணிட்டு வெளியே வரணும். அப்படி பே பண்ணிட்டு வந்தா உங்க பாடி நல்லா கண்டிஷனா இருக்கு. ஏன் அப்படி சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல, நோய் வாய்ப்பட்டவங்களை என்ன சொல்லுவாங்க, ஒரு மலைவாச தலத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் மலைவாச தலத்துக்கு போக சொல்றாங்க, அங்க பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும், அங்க ஃபேக்டரிஸ் அதிகம் இருக்காது, அங்க அதிகம் பொல்யூட் ஆகல, ஏன்னா நிறைய மரங்கள் இருக்கு, சுத்தமான ஆக்சிஜன், சுத்தமான பிராணவாயு கிடைச்சது, உங்களுடைய இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது. அதே தான் இப்ப இந்த கொரோனா காலத்திலயும் அதேதான், இம்யூனிட்டி பவர் குறையறதுக்கு காரணம் என்னது, நம்ம மாசுபாடு அடைந்த காற்று சுவாசிக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். அதனால அந்த மாசுபாடு அடையக்கூடிய காற்றை நம்ம வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்மளை சுற்றி மரங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்ல, மரங்களை வளர்க்க முடியல அப்படின்னா செடிகளை, சிறு சிறு செடிகளை வளர்த்துக்கோங்க. குரோட்டன்ஸ் கூட என்னது ஆக்சிஜனை தான் தருது, அதே மாதிரி அதுவும் வச்சுக்கலாம், இல்லைனா மணி பிளான்ட் வச்சுக்கலாம், துளசி செடிகள் வச்சுக்கலாம். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா மூங்கில வளங்க, மூங்கில் அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல தாவரம். அந்த மூங்கில் மூலமா நம்மளுக்கு நிறைய பயன்களும் கிடைக்கும். அந்த மூங்கில் களிகள் எல்லாம் வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், வீடு கூட கட்டுறாங்க, அப்ப நிறைய ஹவுசஸ் எல்லாம் மேட் பண்றது பேம்பூனால நிறைய பண்றாங்க, ஃபர்னிச்சர்ஸ் பண்றாங்க. ஸோ இதனால இயற்கை விவசாயம் பக்கமா மக்கள் திரும்புங்க. நீங்க திரும்பினா நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களுடைய சந்ததிகள் ஆரோக்கியமா இருக்கும், இந்த பூமி ஆரோக்கியமா இருக்கும், இந்த பூமியை சுற்றுச்சூழல் ஆரோக்கியமா இருக்கும், எல்லாருமே நல்லபடியா செழிப்பா, அதாவது தங்கத்திலையோ இல்ல பட்டு உடைகளிலேயோ நம்ம செழிப்பா வாழ்றது கிடையாது. நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் அந்த செழிப்பு. எதுவுமே எல்லாம் ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பெரிய பெரிய ஆடைகளையும் நகைகளையும் கொண்டு கொடுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்தா போதும், நல்ல மருந்துகளை கொடுங்க அப்படின்னு தான் கெஞ்சுவாங்க. அது மாதிரி நல்ல நம்மளுக்கு நல்ல என்ன வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும். நல்ல ஆரோக்கியம் வேணும்னா நம்ம இயற்கை விவசாயத்தை கையில் எடுப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.